பாட்டாளி மக்கள் கட்சி ஒவ்வொரு பேனர்லேயும் ஒவ்வொரு பிட் நோட்டீஸ்லையும் வீரப்பனார் வீரப்பனார்னு சொல்லிட்டு புகைப்படங்களை போட்டு அரசியல் பண்ணுறாங்க. ஏங்க அந்த பாட்டாளி மக்கள் கட்சி கூட அவரை வந்து விஷயத்தில் விட்டுட்டாங்களேங்க. இன்றைக்கி இறந்த பிறகு அவருடைய பிரேதத்தை கொண்டு வர்றதுக்கு மட்டும் உங்களுடைய வன்னியர் சமூகத்தினுடைய வீரம் வருதுன்னு சொன்னால் இத்தனை நாளாக ஒரு என்னையை பொறுத்தவரையிலையும் அவர் அப்பாவி வீரப்பனுக்கு சகோதரனாக பிறந்தாருன்ற ஒரே காரணம் தான், அவர் குற்றச்செயலில் ஈடுபடல. நேரடியாக கொண்டோண்டி பிக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுத்து இன்றைக்கி அவரை வந்து சிறையில் வச்சு கொண்டு இருக்காங்கன்னு சொன்னால் ஏன் இவங்கெல்லாம் வாய் திறக்காமல் இருக்காங்க? மரணித்த பிறகு வந்து ஒரு நீலக்கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு அறிக்கை எதுக்குன்றது தான் வேதனையாக இருக்குது. ஏன்னா அவர் இப்போவுன்னு சிறைக்கு போகல, 30 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சிங்க, 75 வயசுக்கு மேலே ஆச்சுங்க. அப்போ அப்படியாப்பட்ட நபரை வந்து இது நாள் வரையிலே வந்து எத்தனையோ விஷயங்களில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அரசுக்கு நெருக்குதல் கொடுத்து அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அது போன்ற ஒரு சாதாரணமான ஒரு நெருக்குதல் கொடுத்ததாக இன்றைக்கி மாதையன் வந்து உயிரோடு விடுதலையாகிருப்பார். மாதையன் விஷயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் நடந்துக்கிட்ட முறை வந்து முழுக்க முழுக்க தவறானது. இன்றைக்கி அவருடைய உடல், இன்றைக்கி அந்த உடல் மேலே நீங்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கொடியை போத்துக்கலாம், இல்லை வன்னியர் சங்கத்தினுடைய கொடியை போத்துக்கலாம். இதெல்லாம் வந்து நிச்சயமாக வந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சமூக துரோகமாக தான் என்னுடைய பார்வைக்கு பார்த்தேன். வீரப்பனுக்காக படம் எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் வந்து ஏன் அவருடைய சகோதரன் வந்து எந்த குற்றமும் செய்யாமல் நீண்ட காலமாக சிறையில் இருக்காருன்ற விஷயத்தை போராட்டத்தை ஏன் முன்னெடுக்கலை? கௌதமன் வந்து அதேமாரி வந்து எனக்கு தெரியலன்னு சொன்னார்னா அப்போ நீ வந்து அப்படி பேசக்கூடாது, வன்னியர் வீரப்பனை வச்சு ஒரு படமே எடுக்கிறேன். வீரப்பனை பற்றி படம் எடுக்கும்போது அவருடைய சகோதரர்கள் என்ன, அவருடைய குடும்பம் என்னன்றது உங்களுக்கு உள்ளே தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அப்போ தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் அவருக்காக போராடி இருக்கணும். போராடிட்டு நீங்கள் அப்படி படம் எடுக்கிறீங்கன்னா அது நியாயம் நீதி? இது நிச்சயமாக வந்து எல்லாமே ஒரு கமர்ஷியல் பணம் சம்பாதிக்கிறதுக்காக விளம்பரத்துக்காக நீங்கள் வந்து இப்படி பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு உயிர் போயிருக்கு. ஆனால் நாங்கள் துடிக்கிற துடிப்பு கூட நீங்கள் வந்து உங்கள்கிட்ட அந்த துடிப்பை எதிர்பார்க்குறாங்க. வணக்கம், இது அரண்சை, நான் தேவாபாஸ்கர். என்னுடைய நேர்காணலில் இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில தலைவர் தடாஜே ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். வீரப்பனுடைய உடன் பிறந்த சகோதரர் மாதையன் 35 ஆண்டுகள் சிறைவாசத்துக்கு பிறகு இன்றைக்கி மரணம் அடைஞ்சிருக்காரு. ஏறக்குறைய 75 வயசாகுது அவருக்கு. ஒரு நீண்ட சிறைவாசம், அதற்கு பிறகு இன்றைக்கி மரணம் அடைஞ்சிருக்காரு. உங்களுடைய அறிக்கையும் பார்க்க முடிஞ்சது, இது வந்து ஒரு அரச படுகொலை. ஏன்னா நீண்ட இவ்வளோ நாள் சிறையில் கழித்த ஒரு நபர் அவரை விடுவிக்கில் உரிய மருத்துவ வசதிகளை அங்கேருந்த சிறை நிர்வாகம் கொடுத்ததா அப்படின்ற முக்கியமான கேள்வியை நீங்கள் முன் வச்சுருந்தீங்க. அதிகாரிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யணும்னு நீங்கள் கோரிக்கை வச்சுருக்கீங்க உங்களுடைய அறிக்கையில். முதல்ல அந்த மாதையனுடைய மரணம், அவருடைய சிறைவாசம், ப்ளஸ் உங்களுடைய அறிக்கை தொடர்பாக உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லுங்கள். கொலையாக தான் நான் பார்க்குறேன் நான். ஏன்னு சொன்னீங்கன்னா சிறை விதி என்ன சொல்லுதுன்னா 60 வயதுக்கு மேலே ஆனவங்களே வந்து அவங்க என்ன குற்றத்தில் ஈடுபட்டாலும் அவங்களை விடுதலை செய்யணும்னு சொல்லி சிறை விதி சொல்லியிருக்கு. அப்போ அந்த வயது மூப்பு காரணமாக அவரை விடுதலை செஞ்சுருக்கணும் ஒன்று. ரெண்டாவது வந்து கொடிய நோய்கள், ஒரு மனிதனுக்கு நோய் இருக்குன்னு சொல்லி மருத்துவர்கள் வந்து சிறைத்துறைக்கு சொல்லியிருப்பாங்க, சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. சொல்லியிருக்கும்போது இந்த நோய்க்குனால இவரை குணப்படுத்த முடியாது, இவர் மரணம் அடைஞ்சவருன்னா உடனே விடுதலை செஞ்சுருக்கணும், ரெண்டுமே நடந்திருக்கணும். அப்போ ரெண்டுமே நடக்கலை. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 1987 இவரை பிடிச்சி சிறையில் போடுறாங்க. கர்நாடகாவில் ஒரு 10 வழக்கிட்ட அவர் மேலே அவர் மீது போட்டாங்க. தமிழ்நாட்டிலேயும் ஒரு 10 வழக்கு மேலே போட்டாங்க. எல்லா வழக்குலேருந்து விடுதலையானார். ஆனால் ஒரே ஒரு இது கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவை சேர்ந்த இது தமிழ்நாட்டை சேர்ந்தவரோ கர்நாடகாவை சேர்ந்தவரோ ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் வந்து உயரதிகாரியை வந்து கொன்ன வழக்கில் தான் இவருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்து சிறையில் வச்சுருக்காங்க. அதுவும் இவருடைய தம்பியை பிடிக்க போகிறாங்க, தம்பி இல்லைனால வீரப்பனை பிடிக்க போகும்போது வீரப்பன் இல்லைனால இவரை பிடிச்சி பண்ணுறாங்க சிறையில். இதுதான் அவர் மீது ஒரு குற்றம். அதாவது வீரப்பனுடைய சகோதரனாக பிறந்தார் என்றது தான் ஒரு குற்றமாக தெரியுது என்னுடைய பார்வையில. தவிர கைது செய்யப்படும் போது தலைமுறைவெல்லாம் இல்லை, இல்லை வீட்டில் விவசாயியாக தான் இருந்திருக்கார். அதிகாரிகள் சொல்லி பொதுத்தளத்தில் வெவ்வேறு கருத்துக்களை வந்து பதிவு செய்கிறத நம்ம பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வீரப்பனை இயக்குனதே நம்ம மாத்தையன் தான் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் வந்து மிகவும் தவறு. ஏன்னு சொன்னால் அவர் 1987 ஜெயிலுக்கு வந்தார், அதன் பிறகு தான் வீரப்பன்ற ஒரு கேரக்டரே வந்து பொதுத்தளத்தில் நம்ம பேச பொருளாக ஆனது. அப்போ அதே ஃபெயிலியர் ஆகுது. அப்போ அதன் பிறகு இவருக்கு அந்த வழக்கில் தண்டனை கொடுத்து இன்றைக்கி சிறையில் இருக்கார். சிறையில் வந்து மரணம் அடைஞ்சிருக்காருன்னு சொன்னால் ஒரு சிறை என்பது என்னன்னு சொன்னிங்கன்னா தண்டிக்கப்பட்டவரை பாதுகாக்கிறதுக்கும் அதே நேரத்தில் அவர் அந்த குற்ற செயல் செஞ்சிருக்கலையா, அந்த குற்ற செயல் செய்ததாக கருதப்படும் இல்லையா, அதிலிருந்து திருந்தி வரணும் என்பதுக்கு தான் சிறை. சிறை கொலை கூடம் அல்ல. இதுதான் வந்து மேனுவல் சொல்லியிருக்கு. அப்போ இந்த மேனுவல் சட்ட விதிகளை எதுவுமே வந்து மாதையனுடைய விஷயத்தில் பின்பற்றலை. மற்ற கைதிகளுக்கும் இதே நிலைமை தானால் இந்த வீரப்பனுடைய கூட்டாளிகளாக இருந்த நபர்களுக்கு மட்டும் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷரில் அழுத்தம்
சிறைத்துறையினால அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சா? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இஸ்லாமிய சிறைவாசிகள் இருக்காங்க, அதுலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் தஸ்தே இருபாயின்னு சொல்லிட்டு ஒரு 70 வயசு முதல் அவரே அப்படி தான் திடீர்னு வந்து ஜெயிலில் இறந்துட்டார்னு ஒரு தகவல் வருது. போய் பார்த்தா ஹார்ட் அட்டாக், ஒரே வாரம் தான் ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லிட்டாங்க. அதேமாரி சபூர் ரஹ்மான்ன்ற ஒரு தம்பி அவரும் இறந்துட்டாப்புல, அவரையும் கேட்டால் ஹார்ட் அட்டாக்குன்ட்டாங்க. அதே மாதிரி ஒஜீர், தடா ஒஜீர் என்கின்ற ஒஜீர்ன்ற ஒரு சகோதர அவரும் வந்து ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டாருனாங்க. இப்போ சமீபத்தில் வந்து ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு ரிஸ்வான் என்ற ஒரு பையன் வந்து இதேமாரி தான் இருந்தார், அவரும் வந்து இறந்துட்டார் ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லிட்டாங்க. நடராஜன் சொல்லிட்டு ஒரு தோழர் வந்து இறந்தார். இப்படி தொடர் கதையாகவே இருக்குது. நீங்கள் இப்படி விடுதலை பண்ணாமல் இப்படி சாகடித்து உடலை மட்டும் விடுதலை பண்ணுன்னா ஒட்டு மொத்தம் ஒரே நேரத்தில் சாகடித்து எல்லாருடைய உடலையும் கொடுத்துருங்க, அப்போ உங்களுடைய திட்டம் இதுதான் சொன்னால் ஏன் இப்படி ஒரு நாடகம் அடிக்கடி வந்து என்ன பண்ணுறது, மாரடைப்பால் இறந்தார், அவர் வந்து நோயாளிப்பட்டு இறந்தார் சிறையில் அப்படின்னு சொல்லி ஏன் நாடகம்? அப்போ ஒட்டு மொத்தம் ஒரு நாள் என்ன பண்ணுங்கள், எல்லாரையும் வந்து நீங்கள் இந்த குற்றம் செஞ்சாங்க அவங்க நாங்கள் தண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே வந்து தூக்கில் ஏற்றுங்க. இப்போ இஸ்லாமிய சிறைவாசிகளும் 39 பேர் இருக்காங்க, அல்லுமா தலைவர் பாஷாபாய் உட்பட 39 பேர் இருக்காங்க. 39 பேர்லேயும் ஒரே ஒரு நாளில் வந்து எல்லாரையும் தூக்கு கொடுத்துட்டு எல்லாருடைய உடலையும் ஒப்படைச்சிடுங்க, வேலை முடிஞ்சது இல்லையா? இன்றைக்கி அல்லுமா பாஷாபாயுடைய வயசு என்ன, 84 வயசு. அப்போ சட்ட விதிக்கு எதிராக தான் அவரை சிறையில் வச்சுருக்காங்கன்றது தெரியுதா இல்லைங்களா? இந்த வீரப்பன் விஷயத்தில் மாதையனை நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா, பேசியிருக்கீங்களா ஏதாவது? இல்லை, நம்ம வந்து மாதையனை பற்றி அவ்வளோ படக்கம்லாம் இல்லை, ஒரே தடவை பார்த்துருக்கேன், அவ்வளோதான் தெரியும், மற்றபடி அவரை பற்றி இல்லை. பட் அவருடைய வழக்கறிஞர் வந்து என்னுடைய நண்பர் புகழேந்தி, அவர் மூலயமா நமக்கு வந்து இந்த தகவல்கள்லாம் வந்து எல்லாமே அடிக்கடி நம்ம வந்து பேசிக்குவோம், மாதையன் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு வந்து எல்லா விஷயங்களும் நான் கலந்துரு அடையிருக்கோம். அந்த அடிப்படையில் தான் நான் இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறேன், புரிஞ்சுங்களா? ஏன்னா மாதையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் தேசியத்துக்காக போகிறாருன்னு சொல்கிறாங்க, ஏன் அவரை போகிறான் இல்லை யாரும்? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் இந்துன்றங்க, அவர் நல்ல ஒரு இந்து கடவுளை வணங்கக்கூடிய ஒரு பக்தர் தான். எல்லாம் இந்துக்களுக்கு நான் தான் பாதுகாவலன்னு சொல்லக்கூடிய பாஜக இந்து முன்னணி எல்லாம் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, அர்ஜுன் சம்பத்தால் என்ன பண்ணுறீங்க, ஏன் அவரை காப்பாற்றலை மாத்தேன்னு? அவர் ஒன்றும் பாகிஸ்தான்லேயும் ஆப்கானிஸ்தானில் பிறந்தவர் இல்லையா? சரி, அதெல்லாம் விடுங்க. இன்று வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஒவ்வொரு பேனர்லேயும் ஒவ்வொரு பிட் நோட்டீஸ்லேயும் வீரப்பனார் வீரப்பனார்னு சொல்லிட்டு புகைப்படங்களை போட்டு அரசியல் பண்ணுறாங்க. ஏங்க, அந்த பாட்டாளி மக்கள் கட்சி கூட அவரை வந்து விஷயத்தில் விட்டுட்டாங்களேங்க. இன்றைக்கி இறந்த பிறகு அவருடைய பிரேதத்தை கொண்டு வர்றதுக்கு மட்டும் உங்களுடைய வன்னியர் சமூகத்தினுடைய வீரம் வருதுன்னு சொன்னால் இத்தனை நாளாக அவர் ஒரு என்னையை பொறுத்தவரையிலையும் அவர் அப்பாவி வீரப்பனுக்கு சகோதரனாக பிறந்தார் என்ற ஒரே காரணம் தான், அவர் குற்றச்செயலில் ஈடுபடலை நேரடியாக, அவர் சொல்லி நடந்ததை தான் அவர் மீது வழக்கு 120B தான். அப்போ 120B வந்து ஆயுள் தண்டனை கொடுத்து இன்றைக்கி அவரை வந்து சிறையில் வச்சே கொண்டு இருக்காங்கன்னு சொன்னால் ஏன் இவங்கெல்லாம் வாய் திறக்காமல் இருக்காங்க? வீரப்பனுடைய புகைப்படத்தை தான் பெரும்பாலும் அந்த வன்னிய சமுதாய மக்களே அவரை வந்து ஒரு நமக்கான பாதுகாவலர் அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷனை தான் பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்படுத்தியிருக்கு. பல வன்னிய சமுதாய அமைப்புகளும் வீரப்பனை வந்து தங்களுடைய ஒரு முன்னோடியாக காமிக்கிறாங்க, தங்களுடைய முக்கியமான போஸ்டர்களில் அவர் இடம்பெறாரு. அந்த ஆனால் பட் அந்த குற்றவாளிகள் வீரப்பனுடன் இருந்த அந்த குற்றவாளிகளுடைய நிலை என்னவா இருந்தது, சிறையில் என்னவா இருந்தது? வீரப்பனுடைய கூட்டாளிகள்னு சொல்லிட்டு ஒரு 170 பேரை கைது பண்ணி தடாச்சட்டத்தில் போட்டாங்க சிறையில். யார்கிட்டையும் உடுத்த உடை கூட இல்லைங்க அவங்கள, அப்படிப்பட்ட ஒரு நபர்களை, அப்ராண்டிகளை வந்து அந்த மலைவாசி மக்களை வந்து பிடிச்சி வந்து போட்டுட்டு, இதெல்லாம் வன்னிய சமூகம் தான், எளிமையான ஒரு வன்னிய சமூகம் தான், அப்போ தூக்கி உள்ளே போட்டாங்கன்னும்போது யாரும் கேட்பாராட்டு கிடந்தாங்க. அவங்க அந்த ஜெயிலில் சாப்பாடு போது நீதிமன்றம் போகிறதுக்குங்க அவங்க வந்து துணி கூட இருக்காது நீதிமன்றம் போய் ஜெயிலில் கொடுக்குற பெட்ஷீட்டை வந்து கட்டிட்டு போனாங்க. அதெல்லாம் வந்து அன்றைக்கு வந்து தடா நீதிபதி வந்து ராதாகிருஷ்ணன் வந்து பார்த்து காரி துப்புனார். அவர் யார் அந்த விசாரணை அதிகாரிகளை கூப்பிட்டு, யோ என்னையா இது கொடுமை, இவங்களெல்லாம் அக்யூஸ்ட்னு போட்டிருக்கீங்களா, வேறுமனுடைய கூட்டாளின்னு ஏன் அநியாயமாக இருக்கையா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஓன் பெயில் கொடுத்தார். தடா சட்டத்தில் வந்து ஓன் பெயில் கொடுத்துக்கு சட்ட விதியே சொல்லலை, ஆனால் அவர் மனிதாபிமான அடிப்படையில் நான் அதை செய்கிறேன்னு சொல்லி எல்லாருக்கும் ஓன் பெயில் கொடுத்தார். என்ன ஓன் பெயில், வெறும் ரேஷன் கார்டு காமிச்சிட்டு நீங்கள் வெளியே போகலான்னு. அதுலேயும் கூட வந்து என்ன பண்ணிட்டாங்க, 170 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் போக முடியல, கேட்டால் ரேஷன் கார்டே இல்லைன்றான். அப்போ எந்த அளவுக்கு ஒரு பாமர ஒரு மலைவாழ் மக்களாக இருந்திருக்கேன் பாருங்கள் அவங்க. அதுக்கப்புறம் தான் அப்படியே ஓடுங்கன்னு சொல்லிட்டு ராதாகிருஷ்ணன் அமிச்சாப்பில. அப்போ வீரப்பன் வந்து ஒரு தவறு இழைத்திருக்கலாம், இழக்காமல் இருக்கலாம், அதுக்கு உண்டான இது முடிஞ்சிச்சு அப்படிது. அப்படிங்கும்போது அவருடைய சகோதரன் வந்து இத்தனை நாளாக சிறையில் வச்சு அவருக்கு வந்து விடுதலை பண்ணுறதுக்கு இத்தனை அதிகாரமும் இருக்குது அவரை, அதை வயது மூப்புக்காக விடுதலை பண்ணியிருக்கலாம், நோய்வாய்க்காக விடுதலை பண்ணியிருக்கலாம், 36 ஆண்டுகள் சிறையில் இருந்துட்டார்ன்றதுக்காக விடுதலை பண்ணியிருக்கலாம், எத்தனை 3 சான்ஸ். இந்த 3 சான்ஸையுமே சிறை அதிகாரிகள் பின்பற்றவில்லை. அவரை வந்து இன்னைக்கு கொன்று உடலாக போயிச்சிருக்காங்கன்னா தமிழக அரசுக்கிட்ட நான் வைக்கக்கூடிய ஒரு அன்பான கோரிக்கையாக என்னன்னு சொன்னால், இது வந்து நீதி விசாரணை வைத்து அந்த சம்பந்தப்பட்ட காவலர் அதாவது சிறைத்துறை அதிகாரிகள் மீது எஃப்ஐஆர் போடணுன்றது தான் என்னுடைய கோரிக்கை.
என் சொன்ன இது சாதாரணமாக நான் கடந்து போக முடியாது. ஏன்னா கடந்த காலங்களில் தென் தமிழன் உட்பட, நடராஜன் உட்பட, சபூர் ரஹ்மான், தசீர் பாய், ஒஜீர், ரிஸ்வான்னு சொல்லி எல்லாரும் வந்து கொல்லப்பட்டு வந்து வந்திருக்காங்க. புரிஞ்சுங்களா? இது பார்த்தீங்கன்னா 20க்கும் மேற்பட்டவர்கள் இப்படி வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அப்போ இனியும் வந்து தமிழக அரசு இது சாதாரணமாக கிளம்பிருந்தால் நாளைக்கு பாஷா பைக்கு இதே நிலையை வரும், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அரசியல் ரீதியாக எல்லாருக்கும் அந்த நிலை வரும். ஏன் இன்றைக்கி பேரறிவாளன் விடுதலை செய்யப்பட்டார், அதேமாரி வந்து அண்ணன் மாத்தையனும் விடுதலை செய்யப்படுவார் அப்படின்றதுக்காக கொலை பண்ணியிருக்கக்கூடாதுன்ற எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா பேரறிவாளன் விடுதலை ஆகிட்டார், அப்போ மாத்தையனும் அவரும் விடுதலை ஆகிடுவாரோ அப்படின்னு சொல்லி காவல்துறையும் சிறைத்துறையும் திட்டமிட்டு அவரை கொலை பண்ணாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகமும் எனக்கு இருக்குது. இல்லை, வன்னியர் சமுதாய மக்களுக்காக நாங்கள் கட்சி நடத்துகிறோம், இல்லை அமைப்பு நடத்துகிறோம், இல்லை சாதி சங்கம் நடத்துகிறோம் அப்படின்னு முன்வைக்கிற நபர்கள் அவர்களை கைவிட்டதற்கான காரணம் என்ன? நீங்கள் ஒரு இந்துன்னு சொல்லிட்டு இந்துக்களுக்கு தலைவனானு சொல்லக்கூடியவனும் அவருக்காக போராடல. ரெண்டாவது வந்து தமிழ் தேசிய தமிழர் தான், அவர் தமிழ் தேசியவாதிகளும் அவருக்காக கைவிட்டுட்டாங்க. கடைசி அவர் சார்ந்த சமூகமான வன்னிய சமூகமும் அவரை கைவிட்டது என்பது மிகப்பெரிய ஒரு வேதனையின் உச்சமாக தான் நான் பார்க்குறேன். இல்லை, ஒரு கோரிக்கையை கூட வச்சது பார்த்தது இல்லையே சார். இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி ஒன்று பார்த்ததே கிடையாது. வீரப்பன் சிறைவாசி, வீரப்பனுடைய கூட்டாளிகளாக பல சிறையில் இருக்காங்க, அவங்களை விடுவிக்கணுன்ற ஒரு கோரிக்கை எழுந்த மாதிரி தமிழ்நாட்டில் நம்ம பார்த்ததே இல்லையே. பாடல் மக்கள் கட்சியுடைய நிறுவனத் தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நிறுவனர் இன்றைக்கி சொல்லியிருக்காரு, மாதையினுடைய மரணம் அப்படின்றது அரசு எந்திரத்தினுடைய ஒரு ஃபால்ட், அது அரசு எந்திரம் தான் அவரை கொலை செஞ்சிருக்குன்னு இன்றைக்கி சொல்லியிருக்காரு, வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு மாதனியோட மரணத்துக்கு. ஆனால் இருந்த வரைக்கும் அவர்களுக்கான நீதியை கேட்கிறது, இல்லை அவர்களுடைய தண்டனை காலம் முடிந்தும் அவங்க இருக்கிறாங்க, மனிதாபிமான அடிப்படையில் அவர்களை வெளியே விடணுன்ற கோரிக்கை பாடலை மக்கள் கட்சி சார்பிலிருந்து எழாததுக்கான காரணம் என்ன? அதுதான் ஒரு பெரிய அரசியல் சூழ்ச்சியாக கூட இருக்கலாது. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையும் இந்த விஷயத்திலெல்லாம் தெளிவாக உள்வாங்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் வந்து மாத்தையின் விஷயத்தில் அசால்ட்டாக விட்டுட்டு இன்றைக்கி மரணித்த பிறகு வந்து ஒரு நீலிக்கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு அறிக்கை எதுக்குன்றது தான் வேதனையாக இருக்குது. ஏன்னா அவர் இப்போன்னு சிறைக்கு போயிடல, 30 ஆண்டுகளுக்கு மேலே ஆச்சுங்க, 75 வயசுக்கு மேலே ஆச்சுங்க. அப்போ அப்படியாப்பட்ட நபரை வந்து இது நாள் வரையிலையும் வந்து எத்தனையோ விஷயங்களில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அரசுக்கு நெருக்குதல் கொடுத்து அந்த அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அது போன்ற ஒரு சாதாரணமான ஒரு நெருக்குதல் கொடுத்ததாக இன்றைக்கி மாதையன் வந்து உயிரோடு விடுதலையாக இருப்பார். அப்போ அது போன்ற நெருக்குதலில் ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி புறந்தள்ளிச்சுன்றது வேதனையாகவே இருக்குது எனக்கு. குடும்ப உறுப்பினர்கள் வேதனை தெரிவிச்சிருக்காங்க, நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம் அவரை எப்படியாவது விடுதலை செய்கிறதுக்கு, நாங்கள் கடுமையாக முயற்சி செஞ்சோம், ஆனால் கடைசியாக அவர் உடலாக தான் எங்களுக்கு கிடச்சிருக்காருன்ற ஒரு வருத்தத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. குடும்பம் வந்து ஆரம்பத்திலேருந்து அது முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, வழக்கறிஞர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. வழக்கறிஞர் புகழேந்தி வந்து பார்த்திங்கன்னா 10க்கு மேற்பட்ட தடவை வந்து அவருக்கு வந்து நீதிமன்றம் மூலியமாக வந்து பரோல் வாங்கி கொடுத்துருக்காரு அவர் வீட்டுக்கு போயிட்டு வரா மாதிரி. அதெல்லாம் வந்து வழக்கறிஞர்கள் எல்லாமே வந்து சிந்தனை, தமிழ் தேசிய சிந்தனை அவங்களாம் வந்து பண்ணிட்டு தான் இருந்தாங்க, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க, உதவி பண்ண. ஆனால் டாக்டர் ராமதாஸுடைய அறிக்கை எத்தனையோ அவர் வந்து அரசுக்கு மிகப்பெரிய நெருக்குதல் கொடுத்து அவர் வெற்றி பெறக்கூடிய, குறிப்பாக பல கூட்டணியில் அவங்க தான் தீர்மானிக்கிற சக்தியாக கூட இருந்தாங்க. ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், அவங்க வந்து டாக்டர் வைக்கக்கூடிய கோரிக்கை, டாக்டர் வைக்கக்கூடிய கோட்பாட்டு செயல்பாட்டு வழிமுறைகள் வந்து திமுக அதிமுக ரெண்டுமே ஏற்றுக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி தமிழக அரசு இருக்கும்போது இவங்க ஏன் கடந்த 10-15 ஆண்டுகளாக இதை வந்து அப்படியே விட்டுட்டு இன்றைக்கி வந்து கண்டன அறிக்கை என்பது ஒரு நீலிக்கண்ணீராகவே நான் பார்க்குறேன். நான் டாக்டர் ராமதாஸை பற்றி வந்து நான் உயர்ந்த என்னுடைய மனசில் இன்னும் அவர் உயர்ந்த இடத்துல இருக்கார். காரணம் அவர் சமூகத்துக்கு ஒரு நல்ல சிறந்த தலைவர். ஆனால் மாதையன் விஷயத்தில் பாட்டாளி மக்களுடைய தலைவர் நடந்துக்கிட்ட முறை வந்து முழுக்க முழுக்க தவறானது. இன்றைக்கி அவருடைய உடல், இன்றைக்கி அந்த உடல் மேலே நீங்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கொடியை போத்துக்கலாம், இல்லை வன்னியர் சங்கத்தினுடைய கொடியை போத்துக்கலாம், இதெல்லாம் வந்து நிச்சயமாக வந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சமூக துரோகமாக தான் என்னுடைய பார்வைக்கு பார்த்தீங்க. தமிழ் தேசிய பற்றாளர் வா கௌதமன் அவர் தமிழ் தேசியவாதியாக தன்னை காமிச்சிக்கிறாரு, அந்த மாதிரியான அரசியல் தான் அவர் முன்னெடுக்கிறாரு. அவர் சந்தனக்காடு அப்படின்ற ஒரு தொடர் எடுத்தார் வீரப்பனை வைத்து, அவரும் பல வீரப்பனை வந்து ஒரு முக்கியமான நபர், அவர் ஒரு பொது இந்த சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டதால் அவர் வெகுண்டெழுந்து அவர் அந்த காட்டுக்குள்ளே போனார், அவர் வந்து ஒரு குற்றவாளி கிடையாதுன்றத சமூகத்துக்கு கொண்டு வரணும்னு முயற்சி எடுக்கிற ஒரு நபர். இப்போ அடுத்து காடுவெட்டி குருவை வச்சு நாங்கள் படத்தை எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சமுதாய மக்கள் கெட்டவர்கள்ன்ற பிம்பத்தை உடைக்க ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறார். பட் அவரும் கூட தமிழ் பேரரசுன்னு ஒரு கட்சி வச்சிருக்காரு, ஒரு அமைப்பு வச்சிருக்காரு. ஆனால் அவரும் கூட இந்த விஷயம் தொடர்பாக எதுவும் எந்த விஷயத்தையும் முன்னெடுத்த மாதிரி தெரியல. பாடல் மக்கள் கட்சி எப்படி இப்போ விட்டுச்சோ அந்த மாதிரி தான் இவரும் விட்டுருக்க மாதிரி தெரியுது. மதைய விஷயத்தில் பேசுறது ஏன் பேசலைன்றது ஒரு வேதனை தான். அவர் வந்து தன்னை வந்து ஒரு ஊடகத்தில் தான் நான் பார்த்தேன் பேட்டி எடுக்கும்போது, நான் வன்னியன் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை தூக்கி போட்டு போகிறாரு.
இப்படியெல்லாம் தன்னை வந்து தன் சமூகம் சார்ந்தவன் தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த சமூகத்தை சார்ந்தவங்க இப்படி ஒரு கொடுமைக்கு ஆளாக இருக்காங்கன்னு போது இவங்க இதை நாலேஜுக்கு இல்லாமல், ஏன்னா எத்தனையோ ஊடகங்களில் வருது, நாங்களே பல கூட்டங்களில் பேசும்போது இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும், அந்த ஏழு பேர் ஏழுவர் விடுதலை செய்யப்பட வேண்டும், மா அண்ணன் மாத்தையன் உட்பட தமிழ் தேசிய இது நக்சல்பாரி அமைப்பை சேர்ந்தவங்க விடுதலை செய்யப்படும் சொல்லி பல கூட்டங்களை நாங்கள் பேசியிருக்கோம். பல இடங்களில் நாங்கள் வந்து சமூக வலைதளங்களில் எங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் பதிவு இருக்கோம். அதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்து மாத்தையன் யார், வீரப்பனுடைய சகோதரர், அப்போ வீரப்பனுக்காக படம் எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் வந்து ஏன் அவருடைய சகோதரன் வந்து எந்த குற்றமும் செய்யாமல் நீண்ட காலமாக சிறையில் இருக்காருன்ற விஷயத்தை போராட்டத்தை ஏன் முன்னெடுக்கலை அப்படின்ற கவலை இருக்குதான் செய்யுது. அப்போ என்ன நெருக்குதல், அரச பயங்கரவாதம், அரசுகள் வந்து இவங்களை நெருக்குதா, காவல்துறை நெருக்குதா, மாத்தையனை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லி இப்போ என்னையை வந்து காவல்துறை அப்படி மிரட்டியிருக்காங்க. ஏன்னு சொன்னால் சமூக சிறைவாசிகள் விடுதலை சம்மந்தமாக அத்தனை அமைப்புகளும் வந்து அமைதியாக இருக்கும்போது நீ தான் அடிக்கடி வந்து இந்த இஷ்யூவை பெருசாக்குறீங்க, நீங்கள் இதை கடந்து விட்டு வேறு அரசியலில் பாருங்க ரஹீம். இப்போ இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை பற்றி பேசாதீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு அதில் ஒரு டிஸ்கஷன் இருக்குது, நம்மளால் புரிஞ்சுக்க முடியுமா, பிஜேபி அழுத்தம் தரலாம் இல்லை வேறு பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் மாதையன் யாருன்றதே அவர் இறந்து போன அப்புறம் இல்லை பெருவாரியா பொது சமூகம் தெரியாத ஒரு விஷயம் தான், பக்கத்தில் இருக்கிற நபருக்கு தான் சொல்கிறேன். அப்போ எனக்கு எனக்கு அது மூலம் நெருக்குதல் இருந்தது. இது இது ஒரு பெரிய விஷயம். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பிஜேபி மத்திய அரசு அதனால் வந்து நீ வந்து இந்த இஷ்யூ எடுக்காத அமைதியாரி அமைதியாருன்னு சொல்லலாம். ஆனால் மாதையன் விஷயத்துக்கு ஈஸியாக வென்றெடுத்துருக்கலாம்ல பாட்டாளி மக்கள் கட்சி வா கௌதமன் பையது என்னங்க, அப்படி நீங்கள் வந்து கண்டுக்கல எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் அதை விட நீங்கள் வந்து வன்னியர் சங்கமோ அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியோ வச்சு நடத்துறதுக்கு லாயக்கில்லைன்னு தான் நம்ம நினைக்கணும் இல்லைங்களா. அதேமாரி கௌதமன் வந்து அதேமாரி வந்து எனக்கு தெரியலன்னு சொன்னார்னா அப்போ நீங்கள் வந்து அப்படி பேசக்கூடாது, வன்னியர் வீரப்பனை வச்சு ஒரு படமே எடுக்கூடாது. இப்போ வீரப்பனை பற்றி படம் எடுக்கும்போது அவருடைய சகோதரர்கள் என்ன, அவருடைய குடும்பம் என்னன்றதும் உங்களுக்கு உள்ள தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. அப்போ தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் அவருக்காக போராடி இருக்கணும், போராடிட்டு நீங்கள் அப்படி படம் எடுக்கிறீங்கன்னா அது நியாயம் நீதி. இது நிச்சயமாக வந்து எல்லாமே ஒரு கமர்ஷியல் பணம் சம்பாதிக்கிறதுக்காக விளம்பரத்துக்காக நீங்கள் வந்து இப்படி பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு உயிர் போயிருக்கு. ஆனால் நாங்கள் துடிக்கிற துடிப்பு கூட நீங்கள் வந்து உங்கள்கிட்ட அந்த துடிப்பை எதிர்பார்க்குறாங்க. நேற்றுலேருந்து நான் வந்து தொடர்ந்து சமூக வலைதளத்தில் ஏன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து மாதையின் மட்டுமல்ல இத்தனை சிறைவாசி இருக்காங்க, இத்தனை பேரையும் வந்து சாகடித்து தான் சிறைத்துறை நம்மக்கிட்ட உடலாக ஒப்படைப்பாங்களா, இது அநியாயத்தின் உச்சம், அரச பயங்கரவாதம் அப்படின்னு தொடர்ந்து நான் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கேன். இந்த ஒரு உணர்வு கூட உங்கள் சமூகத்துக்கு இல்லை என்பது வேதனையாக இருக்குது. மாதையன் மட்டும்தான் இருந்தாரா இல்லை இன்னும் வேறு சில நபர்கள் யாராவது அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவங்க இல்லை அந்த காலகட்டத்தில் கைது செய்யப்பட்ட நபர்கள் யாராவது இன்னும் இருக்காங்களா சிறையில்? இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்க. ரெண்டு மூணு பேர் இருக்காங்க, சரியாக அவங்கள பற்றி தெரியாது. ஆனால் நிறைய பேர் வந்து இப்போ கர்நாடகா இப்போ அர்ஜுன் வந்து எங்க கூட வந்து 1994 இருந்தார். அர்ஜுனன் வந்து அவருடைய தம்பி பிடிச்சி போனாங்களா இல்லை அவரே போய் சரண்டரானான்னு கேட்குறேன். இல்லை இல்லை அவரை பிடிச்சிட்டு தான், அவர் அர்ஜுனன் வந்து அர்ஜுனன் பிடிச்சிட்டு தான் வந்து என்ன பண்ணுறாங்க, பேச்சுவார்த்தைன்னு சொல்லி கூப்பிட்டு பேசி பேச்சுவார்த்தைன்னு கூப்பிட்டு தான் பிடிச்சிருந்தாரு. அது சில விஷயங்கள் கான்ட்ரவர்சி, அந்த நக்கிரன் கோபால் உங்களுக்கு தெரியும், அவருடைய இது போயிட்டே இருக்கும். அப்போ அவர் எங்கிட்ட சிறையில் இருந்தார், அதுக்கப்புறம் கர்நாடகா போனார். அவர் அந்த சைமன் எல்லாமே கர்நாடக போலீஸ் வந்து விசாரணை நடத்திட்டு இருந்து அப்போ வந்து கர்நாடக போலீஸ் கூப்பிடும்போது அவர் எங்கிட்ட சொல்லி தான் போனார், பாய் நான் வந்து பயனான்னு சொல்லுவாப்பில்ல, பயனா நான் ரெண்டாவது ஒருவன் தெரியாது பயனா, இருந்தாலும் சில தகவல்களை அண்ணன்கிட்ட நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போனார். அவங்க அண்ணன் நான் விடுதலாக இருந்தீங்களே அவங்க அண்ணனும் மறைஞ்சிட்டார். அப்போ வந்து அவர் போனார், என்னை வந்து கர்நாடக போலீஸ் கொண்டுடுவாங்க. ஏன் சொன்னால் வீரப்பனை விட ரொம்ப கோபமாக இருந்தது அர்ஜுன் மீது தான். அப்போது தமிழ்நாடு அரசு கர்நாடக போலீஸ்கிட்ட ஒப்படைக்கும் போது சில பல கோரிக்கை வச்சு தான் ஒப்படைச்சிருந்தோம். அப்போ சாதாரணமாக சாகட்டும்னு சொல்லி தான் விட்டாங்க. அதேமாரி கர்நாடக போலீஸை தப்பிக்க முயற்சியாக நாங்கள் சுட்டு கொண்டோம் அப்படின்னு சொல்லி சைமன் அர்ஜுன் எல்லாம் வந்து கொண்டுட்டாங்க. அப்போ முக்கியமானவங்களை எல்லாருமே வந்து காவல்துறை கொண்டுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்ராண்டிகள் தான் வந்து இருக்காங்க. வீரப்பனுடைய அண்ணன் சகோதரர் மாதிரியனுக்கு கூட எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை, உதவி செஞ்சிருக்கலாம் வீரப்பனுக்கு இவர் ஹெல்ப். இப்போ என்ன பிடிக்க வர்றாங்க, என் வீட்டில் நான் இல்லை, அப்போ என்னை எப்படியாவது வந்து சரண்டர் பண்ண வைக்கணும், அப்போ என்னுடைய சகோதரன் யாருக்கா என் பிள்ளை யாருக்கா பிடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பிடிச்சது தான் மாதையன், அண்ணன் மாதையனை. அப்போ இது வந்து இன்றைக்கி அவர் இறந்துட்டாருன்னும்போது நிச்சயமாக வந்து தமிழ் தேசியவாதிகளோ அல்லது இந்துத்துவான்னு சொல்லக்கூடிய இந்து மக்கள் கட்சி உட்பட எல்லாமே சரி, அதேமாரி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னிய சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி, இவங்கெல்லாம் வந்து என்ன காரணத்துக்காக மாதையின் வந்து உயிரோடு மீட்காமல் உடலை வச்சு மீட்கிருக்காங்கன்னு சொன்னால் நிச்சயம் அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேவலம். இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு சமூகம் வந்து அவங்கக்கிட்ட இந்த கேள்விகளை எழுப்புன்றது அரண்சை மூலமாக வந்து ஒரு எச்சரிக்கையாக விடுறேன். இது வந்து மிகப்பெரிய தவறு, நிச்சயம் முடிஞ்சிச்சு. இனி வந்து டாக்டர் ஐயா வந்து அந்த நீதி விசாரணை நடத்துறதுக்கு
அதாவது மாதையன் கொலை செய்யப்பட்டார், அவர் வந்து வயது மூப்பு காரணம் விடுதலை செஞ்சிருக்கணும், ஏன் விடுதலை செய்கின்ற கேள்வியோ, அதேமாரி வந்து அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கார், நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கைதியை வந்து விடுதலை செய்யும் சொல்லி சட்ட சிறை விதி சொல்லியிருக்கு, அப்படி இருக்கும்போது ஏன் விடுதலை செய்யின்ற ஒரு கோரிக்கை வச்சு டாக்டர் வந்து களமானார்னு சொன்னால் நிச்சயம் மாதையினுடைய மரணத்தில் பல உண்மைகள் வெளிவரும். இதுக்கு பட்டாள மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் ஐயா வந்து நிச்சயம் முயற்சி எடுக்கணும், இறந்துட்டார் இரங்கல் செய்தி தெரிவிச்சிட்டோம்னு சொல்லி அப்படியே கடந்து போனார்னா அது சரியான அரசியலாக இருக்காது என்பது என்னுடைய பார்வை. பேரிரவாளனுடைய விடுதலை, அதைத் தொடர்ந்து அந்த விடுதலையின் மூலமாக மற்ற ஆறு தமிழர்களுடைய விடுதலையும் சாத்தியப்படுத்தலாம் அப்படின்ற பேச்சுக்கள், அதை தொடர்ந்து நீங்களும் இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலையும் இதில் பேசப்பொருளாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலை நிலைமை என்னவா இருக்குது, அவர்கள் விடுதலைப்படுவதற்கான சாத்தியம் இருக்கா, அந்த பேரிரவாளன் வழக்கை வைத்து அதை சாத்தியப்படுத்துறதுக்கான கூறுகள் இருக்கா? நிச்சயம், இப்போ பேரிரவாளன் வந்து அந்த குற்றத்திலிருந்து அவர் எந்த குற்றமும் செய்கிற அவரை விடுதலை செய்கிறேன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லலை, அவர் நன்னடத்தை விதி அடிப்படையில் தான் இவரை விடுதலை செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அந்த நன்னடத்தை விதியை பின்பற்றி இந்த ஆறு வரையும் விடுதலை செய்யணும், நளினி, முருகன், சாந்தனு, ரவிக்குமார் எல்லாருமே, ராபர்ட் பயாசு, ஜெயக்குமார், இந்த ஆறு பேரையும் விடுதலை செய்யணும். அதே பறிவு வந்து பார்த்திங்கன்னா சுமாராக 25 ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருக்கக்கூடிய அலுமா தலைவர் பாஷாபாய் உட்பட 39 சிறைவாசிகளையும் விடுதலை செய்யணும். ஏன் சொன்னால் உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு, மாநில அரசு 161 ஆர்டிகளை பயன்படுத்தி விடுதலை செஞ்சாங்கன்னா அதில் ஆளுநரோ அல்லது ஜனாதிபதியோ தலையிடுறதுக்கு அவசியமே இல்லை அப்படின்னு இருக்குது. அப்போது மாநில அரசு 161 என்கின்ற அந்த சட்ட விதியை பின்பற்றி விடுதலை செய்யாதனால தான் நாங்கள் பேரறிவாளனுக்கு 142 சட்ட விதியை பின்பற்றி விடுதலை செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது மத்திய உச்சநீதிமன்றம் தமிழக அரசு பேரறிவாளனை மட்டும் விடுதலை செய்யவில்லை, தமிழ்நாட்டில் இனி இருக்கக்கூடிய அரசியல் ரீதியாக சிறையில் இருக்கக்கூடிய அனைவரும் விடுதலை செய்வதற்கு உண்டான பாதையை ஏற்படுத்தியிருக்கின்றது தான் என்னுடைய கருத்து. அந்த பாதையை பின்பற்றி தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் வந்து இஸ்லாமிய சிறைவாசிகள் 39 இஸ்லாமிய சிறைவாசிகளையும் அந்த ஆறுவரையும் உட்பட எல்லாரையும் விடுதலை செய்யணுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை. ரொம்ப நன்றி சார், இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு பல்வேறு முக்கியமான விவாதங்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை பன்மைக்கு ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள். மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாய்தா வாய்தா வாய்தா, இது நேர்மைக்கு பிடிச்ச நோய்தான்.